ஏனா ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தன் வரான்ற ஒரு மரியாதை கூட இல்லாம நீங்க போட்டு அப்படியே கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க. ஒரு நியாயம் வேண்டாம் இதுல. நம்ம அண்ணன் மாதிரி ஒரு பஸ்ஸை ஒரு இடத்துல பார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணால் கூட பரவாயில்லங்க, அதை பார்த்தா நம்மளோட ஷோவே. ஸோ திஸ் இஸ் மீ மாஸ், திஸ் இஸ் மீ அரவிந்த், வெல்கம் டு மை ஷோ அன்னோட்டிஸ்ட். கேமரா ரெடியா? ஆ ஓகே போகலாம். ஆ ரெடி, ரோலிங், ஆக்ஷன். டி ஆக்ஷன்ரா, டி தூங்காதரா, ஏந்துடா. ஆ போலாம் போலாமா? ரெடி ரோலிங், யா எஸ் ஆக்ஷன். நம்ம என்னதான் வண்டி யூஸ் பண்ணாலும் சரிங்க, நம்மளோட உயிரை சேஃபாக பாதுகாக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்கிற பிரேக் தான். இப்போ நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைக்கிளில் இருக்கிற ஒரு மெலிசான ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக்கை பிடிச்சி நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இருக்கிற என்னதான் காரு பைக்குன்னு இதில் இருக்கிற இந்த வண்டிகளில் என்னதான் அட்வான்ஸான பிரேக்கிங் சிஸ்டம் இருந்தாலும் கூட பிரேக்கை பிடிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த பிரேக்கிங் சிஸ்டமில் இருக்கிற ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் தான். ரொம்ப சிம்பிள், நம்ம பிரேக் பிடிக்கிற இடத்துல ஒரு பிஸ்டன் மாதிரி ஒன்று இருக்கும். இதுக்கு முன்னாடி தான் இந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ன்றதை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. பிரேக்கை ப்ரெஸ் பண்ணதும் இந்த ப்ரெஷர் அந்த பிஸ்டன் மூலியமாக ஃப்ளூயிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது அந்த பிரேக் டிஸ்கில் இருக்கிற பிஸ்டனை வேலை செய்ய வச்சு வீலை ஸ்டாப் பண்ணிக்கும். இதை தான் பாஸ்கல்லான்னு சொல்கிறாங்க. பைக்கு கார் மாதிரியான வண்டிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பஸ்ஸு லாரி மாதிரியான பெரிய வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்லாம் ஃபில் பண்ணி பிரேக்கிங் சிஸ்டமாக பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி கரெக்டாக இடத்துல நிற்காது, அதனால் ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய வண்டிகளெல்லாம் வந்து ஏர் பிரேக் அப்படின்ற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கேயும் வந்து அதே பாஸ்கல்லால் தான் ஒர்க் பண்ணுறாங்க, பட் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் பதில் இங்கே யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஏர். இப்படி இந்த ஏர் பிரேக் சிஸ்டமில் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஏர் கம்ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியரில் உள்ள காற்றை இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி உள்ளே இழுக்கிற காற்று எல்லாமே ஸ்டோர் பண்ண ஏர் ரிசர்வாயர் அப்படின்ற ஒரு டேங்க் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கவர்னர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்குள்ளே ஏர் இருக்கா, எவ்வளோ ஏர் இருக்குது, ஃபுல்லாக இருக்கா இல்லையா, தீரப்போகுதா அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிகிட்டே இருக்கும். டேங்கில் ஏர் இல்லை அப்படின்னா கம்ப்ரெஸரை ரன் பண்ணி காற்றை ஃபில் பண்ணிக்கும். ஒருவேளை ஏர் முழு அளவில் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ரெஸரை நிறுத்தவும் செய்யும். நம்ம ப்ரெஷர் குக்கர் மாதிரியே ஓவராக ப்ரெஷர் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓவராக ஃபில்லான கேஸை ரிலீஸ் பண்ண சேஃப்டி வால்வ் அப்படின்றது இதில் இருக்கும். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஃபுட் வால்வ், அதாவது இந்த பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுற அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃபுட் வால்வை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இன்லெட் ஓப்பன் ஆகி அது அந்த பிரேக் டிஸ்கில் இருக்கிற பிஸ்டனை வேலை செய்ய வச்சு வீலை ஸ்டாப் பண்ணிருக்கும். கேட்டிங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இப்போ பஸ்ஸு ஒரு இடத்துல நிற்கும் போது இந்த மாதிரி அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது? வாங்க பார்க்கலாம். இந்த பிரேக்கிங் சிஸ்டமில் இருக்கிற போர்ஷனை க்ளோஸாக பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம ஃபுட் பெடலை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஏர் ரிசர்வாயர்லேருந்து வர ஏர் இதுக்குள்ளே தான் என்ட்ராகும். இது இந்த பிரேக்கில் இருக்கிற டயஃப்ரம் அப்படின்ற அமைப்பை மூவ் பண்ண வச்சு அது அந்த ஸ்ப்ரிங்கை அழுத்த வச்சு அதுக்கப்புறம் பிரேக்கை அப்ளை பண்ண வைக்கும். இப்படி தான் பஸ்ஸு மூவ் ஆகும்போது அங்கங்கே ப்ரெஸ் பண்ணுற பிரேக்லாம் ஒர்க் ஆகுது. நீங்கள் இந்த சிஸ்டமில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கலாம். நான் பிரேக்கை அமுத்துன்னு சொன்னேன்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நல்லா குண்டாக பெருசாக இன்னொரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த பார்ட்டை தான் பார்க்கிங் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எமர்ஜென்சி பிரேக் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே ரிசர்வாயர்லேருந்து ஏர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ப்ரிங்கை போய் அழுத்தி வச்சுக்கும். இப்போது பஸ்ஸை எங்கேயாச்சும் பார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கை பொதுவாக ஒரு லிவரில் தான் இழுத்து அப்ளை பண்ணுவாங்க. இதை இழுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கில் உள்ள ஸ்டோராக இருக்கிற ஏர் சடனாக ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆகுறதுனால தான் பஸ்ஸை பார்க் பண்ணுறதுக்காக நிறுத்தும் போது அப்படின்ற ஒரு சவுண்ட் நமக்கு கேட்குது. இந்த பார்க்கிங் பிரேக்கோட ஸ்ப்ரிங்கு பெருசாக இருக்கிறதுனால தான் பயங்கரமான ஃபோர்ஸு இந்த வீல்ஸ் கொடுத்து வண்டியை ஸ்டேபிளாக நிற்க வைக்குது. ஓகே கைஸ், வண்டி ஏன் ஒரு இடத்த நிற்கும் போது, அதாவது பஸ் ஒரு இடத்த நிற்கும் போது அப்படின்ற ஒரு சத்தம் வருதுன்னு நம்ம பார்த்துட்டோம். என்ன நெக்ஸ்ட் என்ன கண்டு தானே யோசிக்கிறீங்க? நீங்கள் யோசிங்க, நான் கொண்டா அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன். வண்டி ஓடும், பயப்படாதீங்க.
சயின்ஸை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கும் ட்ரெடிஷனாக புக்கு வச்சு மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிறது அப்படின்றது இந்த தெர்மோகோல் மாதிரி தான் ஈஸியாக காண போயிடும், எங்கே புஷ்னே தெரியாது. ஆனால் சயின்ஸை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக நம்மளை விட்டு போகாது. இந்த மாதிரி தான் சுகத்தில் பசங்க நொட்டிக்கும். ஸோ உங்களோட பசங்க சயின்ஸை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறாங்களா? அப்படி இல்லைனா அவங்களோட டைரக்ஷனை மாற்ற வேண்டிய நேரம் தான் இது. பார்த்தீங்களா, 30 செகண்டில் 3 சயின்ஸ் ஆக்டிவிட்டி நான் பண்ணிட்டேன். இப்போது எங்களோட உங்கள் பசங்களை 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கலாம்? சயின்ஸை பெரிய பெரிய சயின்ஸ் லேப்பில் தான் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் வச்சு சயின்ஸை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம். ஸோ சயின்ஸை ப்ராக்டிக்கலாகவும் அதுக்கு பின்னாடி இருக்க அப்ளிகேஷனை ஈஸியாக புரியறதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் DIY சயின்ஸ் ஒர்க் ஷாப். வெறும் 2 நாளில் 8 சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை லைவாக உங்கள் பசங்களை நான் சேவிக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.